Guys, welcome back to our channel. நாம பத ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த வீடியோ சந்திக்கோம். சோ என்ன ஒரு இம்ப்ரெஸ்ஸான ஒரு வீடியோவா தான் இருக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. சோ இந்த டேட் பாத்தீங்கன்னா 10/11/2022. சோ இந்த டேட்ல பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் வந்து எங்களோட சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். அதாவது மல்லசமுத்திரம் தான் எங்க பத்தின சொந்த ஊர். சோ அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா எங்களோட ஒரு திருவிழா நடக்குது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாரியம்மன் கோயில் பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. சோ அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் பாத்தீங்கன்னா வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு வாரமாகவே நடந்துதான் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று தான் வந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் ஊரோட நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து 6 இயர் ஆகிடுச்சு. 6 இயர் ஆகிடுச்சு இங்கே வந்து இந்த ஊருக்கு வந்து. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 6 இயர்க்கப்புறம், அதாவது 6 இயர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வரேன். ஸோ நம்மளோட ஊர் பார்த்தீங்கன்னா என் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியட். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோக்கு வந்ததுன்னு பார்க்கவே இல்லை. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நல்லா பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னும் ஃபுல் ரிவ்யூவாக நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ண வேணாம், நம்ம இன்னைக்கு போய் பார்த்துட வேண்டாம். ஸோ வாங்க நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயிலை காட்டினேன். ஸோ கோயில் பார்த்திங்கன்னா இப்படிலாம் அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கும், என்னென்னலாம் பண்ணுறாங்க, அந்த கோயிலோட பேர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து காட்டப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் நிறைய பார்த்திங்கன்னா டான்ஸு பர்ஃபார்மன்ஸ் அது இதுன்னு பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே கேஸ், காலங்கட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த வந்தப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பூங்குழி இறங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நெருப்பு பற்ற வச்சு பார்த்திங்கன்னா இறங்குவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பூங்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதலுக்காக பார்த்திங்கன்னா நிறைவேற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட இன்ட்ரெஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா அளவு குத்துறது. அளவு குத்துறது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கடவாயில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி விட்டுட்டு அதை பற்றி நம்ம அளவு குத்துறது ஒன்று வேண்டுதல் பற்றி நிறைவேற்றுவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரல் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா சொல்லுவாங்க. முதுகில் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி குத்திட்டு ஸோ அது மாதிரி நிறைய வேண்டுதல் பற்றியாக நிறைவேற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி விசேஷமாக பார்த்திங்கன்னா நம்மளோட கோயிலில் பார்த்திங்கன்னா நிறையவே நடக்கும். இந்த சைடில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடந்தே வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போக முடியல, ஏன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ரௌடாக இருந்துச்சு, அவ்வளோ கூட்டம்னால கோயிலில் காட்ட முடியல. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சாமி அவங்களே வந்து அலங்காரம் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஓகே கேஸ், அப்புறம் நான் நைட் டைமில் பார்க்க ஏற்பட்டுக்கணும். ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா நைட் டைம். ஸோ பயங்கரமான கூட்டங்க, வேறு லெவல் பார்க்கவே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பீரியட் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த கூட்டத்தை பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பீடெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தா பயங்கரமான கூட்டங்க. ஸோ என் கண்ணில் என்னாலே நம்ம மொழி என்னடா இவ்வளோ கூட்டம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானே ஆச்சரியப்பட்டு பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருந்தேன். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா பொறுமையாக உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடந்தே போயிட்டு இருந்தோம். சொல்ல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பொம்மை கடை அது இதுன்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருந்துச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு அண்ணன் பார்த்திங்கன்னா நம்ம கால் பார்த்திங்கன்னா ஒரு மா ஏதாவது டான்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கால் மட்டும்தான் இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நான் உட்காந்து அவங்க கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா நானும் உட்காந்து பார்த்துருந்தேன். எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன், நம்ம வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ அவர் அப்படி கஷ்டப்பட்டு அவ்வளோ அந்த வேறு லெவலில் அந்த டான்ஸுக்கு. ஸோ நான் ஹேண்ட்ஸ் அப் சொல்லிக்கிறேன், எப்படி ஆறாருன்னு பாருங்களேன். பயங்கரமான ஒரு டேலண்ட்டுங்க அவருக்கு. ஒரு காலை வச்சுட்டு இவ்வளோ ஆறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் சொல்லிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெருக்கடைக்கு அதாவது வீதியில் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். அந்த பொம்மை கடை அது இதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஆல்வேஸ் இதெல்லாம் பார்த்திங்கனா என்னென்ன திங்ஸ் வருமோ எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அங்கே போய்ட்டு நம்ம கிருத்திக் ரோஷனில் ஒரு கிரிக்கிஸ்ட் ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா, அந்த படத்துக்கார யூஸ் பண்ண ஒரு மாஸ்க் இருந்துச்சு, நான் அது பார்த்திங்க வாங்கிக்கிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளையாடுற சைடு அப்படியே இந்த அதாவது என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு சைடு பார்த்திங்கன்னா வந்தோம்னா அங்கே பார்த்திங்கன்னா ராட்டன் வந்து ட்ராகன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ட்ரெயின் அப்புறம் சுற்றுங்கன்னு பார்த்திங்கன்னா இடிக்கிற மாதிரி வரும் பார்த்திங்கன்னா கப் மாதிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் என்னோட சி நாங்கிற பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி என்னோட தங்கச்சியும் பார்த்திங்கன்னா அந்த இது ட்ராகன் மாதிரி சொல்லுவாங்க அதில் பற்றி பார்த்திங்கன்னா ஏறிட்டு ஒரு 2-3 ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ நானும் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சமாக பொறுமையாக இருந்துட்டு என்னடா நமக்கு வந்து விதி இப்படியாகி போச்சு நம்மளால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்படி அதனால பார்த்திங்கன்னா போக முடியல. அப்படியே என் சார் கொஞ்சம் நடந்து வந்துட்டு கோயில் பார்த்திங்கன்னா சாமி தான் எடுத்து வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க சாமியோட வேண்டிட்டு நமக்கு பிடிச்ச அதாவது பானிபூரி பார்த்திங்கன்னா அவங்க வயது சாப்பிட்டு ஸோ வேறு லெவல் டேஸ்ட் வீடியோ வச்சுக்கலாம். ஓகே கேஸ், நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து எடுக்கிறது ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எப்போவே உங்களுக்கு வர வேண்டியது. ஸோ டிலே ஆகிடுச்சு, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம். ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷர் எக்ஸாம் அந்த காலேஜ் எடுத்து ஏகப்பட்ட ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ படிக்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமாக எடுத்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்ச நாள் பார்க்காம வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லீவ் டைம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒர்க் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம வீடியோ போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானும் வந்து வீடியோ பார்த்திங்கன்னா நீ போடுறேன். ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா யாரும் கோச்சிக்காதீங்க வீடியோ பார்த்திங்கன்னா டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ரீசன் அதான். ஸோ சாரி, ஸோ வெரி சாரி. ஸோ நீங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன ரீமேக் பண்ணலாம், ஒரு மூவி பற்றி ரீமேக் போட்டுட்டு இருந்தப்போ நானே வருவேன். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னும் வேறு வீடியோ என்ன நம்ம ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பாய்.